ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வகுப்பு 3ஆம் வகுப்பு, பாடம் தமிழ், தலைப்பு பயிற்சித்தாள் 2. மாணவ செல்வங்களே, நாம் இன்று பயிற்சித்தாள் 2-ஐ முடிக்கப் போகின்றோம். முந்தைய வகுப்பில் பயிற்சித்தாள் 1-ஐ எவ்வாறு முடிப்பது, அதற்கு எவ்வாறு விடைகளை கூறுவது என்பது பற்றிய செய்திகளை கற்றோம். இன்று பயிற்சித்தாள் 2-ஐ எவ்வாறு முடிக்கலாம் என்பதை கற்றுக்கொள்ளப் போகின்றோம். நம் பயிற்சித்தாள் 2-இல் 60 வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவை விடுபட்ட சொற்களை எழுதுக என்ற முறையில் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவ செல்வங்களே, எழுத்துக்களை நன்கு கூர்ந்து கவனியுங்கள். எவ்வெழுத்தை விடுபட்ட இடத்தில் சேர்த்தால் நமக்கு அழகிய சொல் வரும் என்பதை உணர்ந்து அவற்றை இடுங்கள். இரண்டாவதாக, நாம் இன்று டூ லைன்ஸ் நோட்டில் பக்கம் 2-ஐயும் எழுதப் போகின்றோம். முந்தைய வகுப்புகளில் டூ லைன்ஸ் நோட்டில் எவ்வாறு எழுதுவது, நம் கையெழுத்தை எவ்வாறு அழகு பெற செய்வது போன்ற செய்திகளை கற்றோம். அவற்றை பின்பற்றி 2-வரி நோட்டினையும் முடிக்கவும். வாருங்கள் மாணவர்களே, முதலில் நாம் பயிற்சித்தாள் 2-இல் உள்ள பயிற்சிகளை செய்வோம். மாணவர்களே, இதுதான் உங்களின் பயிற்சித்தாள் 2. பாருங்க, விடுபட்ட சொற்களை எழுதுக. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு விடுபட்ட சொற்களை எழுதுக. 1. அ இம் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடணும், யோசிச்சிங்களா என்ன போடணும்னு சொல்லிட்டு? மா, நெடில் மா போட்டோம் என்றால் அம்மா என்ற சொல் வருகின்றது. அடுத்து பாருங்க, கா டேஷ் இம் இப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த நடுவில் எந்த எழுத்தை நம்ம சேர்த்தா ஒரு முழுமையான சொல் நமக்கு கிடைக்கும்? கா க இம் காகம். அப்போது கா என்ற எழுத்தை நம்ம சேர்த்தோம்னா காகம் என்ற சொல் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜில் 30 வார்த்தைகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து இதன் பின்பக்கத்தில் 30 வார்த்தைகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 60 வார்த்தைகள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளன. மாணவர்களே பாருங்கள், 39வது வினாவில் பூ டேஷ் க இல் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்விடத்தில் நாம் எவ்வெழுத்தை சேர்க்க வேண்டும்? இக் என்ற எழுத்தை சேர்க்க வேண்டும். சேர்த்தால் என்ன வார்த்தை வருகின்றது? அனைவரும் சத்தமாக கூறுங்கள், பூக்கள். நன்று மாணவர்களே. அடுத்து பாருங்க, 52வது சொல். இதில் க டேஷ் ப இல் என்ன எழுத்து வரும்? சட்டென்று சொல்லுங்கள், இப்பு. மிக நன்று மாணவர்களே, கப்பல். அப்போ இது மாதிரி டேஷ் கொடுக்கப்பட்டுள்ள இடத்துல என்னென்ன சொற்களை நாம் எழுதணும், என்னென்ன எழுத்துக்களை நாம் எழுதணும், நம்ம என்ன எழுத்துக்களை போட்டால் அங்கு என்ன சொல் வரும் என்பதை மாணவர்கள் கூர்ந்து சிந்தித்து இப்பயிற்சித்தாள் 2-ஐ முடிக்க வேண்டும். மாணவர்களே, நீங்கள் இப்பயிற்சித்தாளினை மிக எளிமையாக முடிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். வாருங்கள், அடுத்து டூ லைன்ஸ் நோட்டில் எப்பகுதியை எழுதலாம் என்பதை பற்றி அறிவோம். மாணவர்களே, அனைவரும் டூ லைன்ஸ் நோட்டினை எடுத்துவிட்டீர்களா?
பாருங்க, இதுதான் உங்க டூ லைன்ஸ் நோட்டு. நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பக்கம் விட்டு எழுதணும். பாருங்க, முதல் நாள் நாம் முதல் பக்கத்தில் உள்ள 15 வார்த்தைகளையும் அதற்கான பொருளையும் அப்பொருளுக்கான ஆங்கில சொல்லினையும் எழுதி படித்தோம். அனைவரும் உங்கள் டூ லைன்ஸ் நோட்டில் பென்சிலை பயன்படுத்தி மிக அழகாக எழுதி இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். வாருங்கள், இன்று நாம் பக்க எண் 2. பாருங்க, இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல பேஜ் நம்பர் போட்டுக்கோங்க. பேஜ் எண் 2, பக்க எண் 2 போட்டுட்டு இந்த 15 வார்த்தைகளை இன்னைக்கு நாம எழுத போறோம். பென்சிலில் அழகாக எழுதுங்க. திரும்பவும் நீங்கள் இதை மாதிரி 3 காலமாக பிரிச்சுக்கணும். ஒன்றில் சொல், சொல்லிற்கான பொருள், பொருளிற்கான ஆங்கில சொல், இவ்வாறு நாம் எழுத வேண்டும். எழுதி முடித்த பின் இதனை ஒரு வாட்டி நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். எழுதும் போதே சொல்லிக்கொண்டு எழுத வேண்டும். இரு வரிகளை தொட்டு எழுத வேண்டும். மின்னல், மீ இன் இல், மின்னல் என்று சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும். இரு வரிகளை தொட்டு எழுத வேண்டும். அழகாக எழுத வேண்டும். நீங்கள் இவ்வாறு எழுதினீர்கள் என்றால் உங்களின் கையெழுத்து பார்ப்பவர்களின் மனதை கவரும் வகையில் மிக அழகாக இருக்கும். மாணவர்களே, தொடர்ந்து இப்பயிற்சியினை செய்து பாருங்கள். உங்களின் கையெழுத்தின் மாற்றத்தினை உங்களால் உணர முடியும். மாணவர்களே, இன்று நாம் பயிற்சித்தாள் 2 டூ லைன்ஸ் நோட்டில் பக்கம் 2 முடிக்கப் போகின்றோம். நீங்கள் நன்கு படித்து பயிற்சித்தாளில் கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளியுங்கள். பக்க எண் 2 உள்ள டூ லைன்ஸ் பேஜினை சொல்லிக்கொண்டே வரிகளை தொட்டு அழகாகவும் எழுதுங்கள். உங்களின் கையெழுத்து அழகாக வர உங்களை வாழ்த்துகின்றேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.